சிறுவாபுரியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்கு போக்குவரத்து நெரிசல் இன்றி வாகனங்கள் செல்வதற்கும் சாலையின் இருபுறங்களிலும் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த 100க்கும் மேற்பட்ட கடை மற்றும் வீடுகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் நெடுஞ்சாலைத்துறை உதவியுடன் இயக்குனர் ஆண்டி, பொன்னேரி கோட்டாட்சியர் செல்வம், வட்டாட்சியர் மணிகண்டன் ஆகியோர் முன்னிலையில் கடைகளும் வீடுகளும் ஜேசிபி இயந்திரம் மூலமாக இடித்து அகற்றப்பட்டது. இதனையடுத்து ஏராளமான காவல்துறையினர் அப்பகுதியில் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டு ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி நடைபெற்றது. மேலும் சிறுவாபுரியில் பூமாலை, தேங்காய் உள்ளிட்ட பூஜை பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகளும் காய்கறி கடைகளை நடத்தி வந்த வியாபாரிகளும் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தலையிட்டு எங்களுக்கு வியாபாரம் செய்ய மாற்று இடத்தில் கடைகளை அமைத்து தருமாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அனைவரும் தமிழக முதல்வரை நேரில் சந்தித்து மனு அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். சிறுவாபுரிலேருந்து பேசுகிறேன் சார், வாணி பேசுகிறேன் சார். ஒவ்வொருத்தரும் 20 வருஷமாக 15 வருஷமாக கடை வச்சுன்னு இருக்கிறேன் சார். திடீர்னு வந்து எப்போ பார்த்தாலும் கடைகள் எடுன்னு இதே ஒரு போராட்டமாக போச்சு சார். நாங்களும் பின்னாடி தள்ளி போட்டு பார்த்தோம், எவ்வளவோ நாங்கள் வந்து போராடி பார்த்தோம். அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல, கவர்மெண்ட் எங்களுக்கு எந்த ஒத்துழைப்பு கொடுக்கல. இப்போ கடைகளை வந்து எடுக்க சொல்லிட்டாங்க, எட்டாச்சு. எங்களுக்கு பராமரிக்க ஒரு இடம் வேணும். இதை நம்பி தான் நாங்கள் பல குடும்பம் இருக்கிறோம். குழைக்கிறதுக்கு வேறு வழி வாகாடு தெரியல சார். இதை நம்பி பல குடும்பம் இருக்குது. எங்களுக்கெல்லாம் ஒரு உதவி செய்யும் கவர்மெண்ட் மூலமாக எங்களுக்கு நல்லது செய்யுங்க. எங்களை கேட்கறதுக்கு எந்த ஒரு ஆதரவாதான் யாரும் வரல. நாங்களே பேசுகிறோம், இதுக்கு ஆட்சியும் குறை சொல்ல நாங்கள் யாரும் எங்களுக்காக நாங்கள் போராடுறோம். எங்களுக்கு ஒரு வழி வாகாடு தேவைப்படணும் சார். 2000 குடும்பம் மேலே புழைக்கிறோம். எங்களுக்கு ஒரு வழி கிடையாது. கடைகள் எடுத்து சொட்டாங்க, எடுத்துட்டோம். எத்தனை தடவை எடுக்கிறது பிரிக்கிறது இதே போராட்டம் ஆகிப்போச்சு. எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்க. கவர்மெண்ட் தான் கடைபிடிச்சு எத்தாச்சு. இது எல்லோருக்கும் வந்து கடை கட்டி எங்களுக்கு ஒன்றும் சார். எங்களுக்கு குழைக்கிறது எங்களுக்கு ஒரு வழி கவர்மெண்ட் தான் காரணம் சார். இது சார் கலைஞர் சொல்றாருன்னு நாங்க ஒரு ஓட்டு போட்டோம். அவர் ஒரு நல்ல வழிகாட்டுவாருன்னு நாங்க பண்ணோம். என் ஆட்சியில வந்து ஒன்னே இப்படி கொட்டா பிரிக்கிறாங்க. இப்ப அந்த ஆட்சிக்காரங்க எங்களை திட்டுறாங்க, ஓட்டு போட்டீங்களா பொம்பளைங்களா சேர்ந்து இப்போ இந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு கேட்குறாங்க. இப்போ நாங்கள்லாம் சேர்ந்து எங்கள் குழந்தை குட்டியெல்லாம் இட்டுக்குன்னு முதலமைச்சரான்னு வருவோம். வழிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்ல காலையில் லாரியோட முதலமைச்சர் அமைச்சருக்கு நாங்கள் வந்துடுவோம். அவ்வளோதான். உள்ளதை உள்ளபடி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை குரல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.